காதல் பொருத்தம் பார்த்து வருவதில்லை. உனக்கும் எனக்கும் ஒரே ஊர் வாசுதேவநல்லூர். நீயும் நானும் ஒரே குலம், திருநெல்வேலி சைவ பிள்ளைமார் குலம். உன் தந்தையும் என் தந்தையும் உறவினர்கள், மைத்துனர்கள். செம்புல பைநீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இது மீரா எழுதிய கவிதை. அந்த கடைசி ரெண்டுலையும் புரியலன்னா சோ ஐ லவ் யூ அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி எல்லா பொருத்தமும் பார்த்து வருவது காதல் அல்ல. சரி, கடைசி அந்த ரெண்டு வரிக்கும் என்ன அர்த்தம் என்றால், செம்புல பயல் நீர் போல, சிவப்பு மண்ணிலே பெய்த மழை நீரை போல என் உள்ளமும் உன் உள்ளமும் ஒன்றாக கலந்தது. இனி சிவப்பையும் நீரையும் தனியாக பிரிக்க முடியாது. தெளிவாக இருந்தால் 100 வயதானாலும் காதல் வருவதற்கு வாய்ப்பில்லை. கொஞ்சம் தடுமாற்றம் தான் காதல், கொஞ்சம் தடுமாறினால்தான் காதல் வரும். அணங்குகொள் ஆய் மயில் கொல்லோ கணங்குழை மாதருக்குள் மாலும் என் நெஞ்சு. நான் பார்க்கிறேனே எதிரே, இவள் பெண்ணா அல்லது காட்டிலே உலாவுகிற மோகினி பிசாசா அல்லது அழகிய மயிலா, என் நெஞ்சம் மயங்குகிறது. இதுதான் குரல். குரல் எண் 1089, காமத்துப்பாலிலே வருகிறது. அந்த மயக்கம்தான், அந்த நிமிஷம்தான் காதல் அரும்புகிற நிமிஷம். குரல் எண் 1276. முகை மூக்குள் உள்ளது நாற்றம் போல், இவள் நகை மூக்குள் உள்ளது ஒன்றுண்டு. மொட்டுக்குள் வாசனை இருப்பது போல, இவள் குறுஞ்சிரிப்புக்குள், இதழ் திறக்காத சிரிப்புக்குள் ஒரு செய்தி இருக்கிறது. ஒரு செய்தி என்பது கூட நான் சொல்லுகிற கூடுதல் வார்த்தை. மூவா கலைஞர், சாலமன் பாப்பையா, எல்லாருமே இந்த இடத்தில் விளக்கம் சொல்ல முடியாமல் தடுமாறு. கைமுக்குள் ஒன்று உண்டு என்றார் வள்ளுவர். என்னவென்று சொல்லவில்லை. ஒரு செய்தி, நான் உன்னை விரும்புகிறேன் என்கிற குறிப்பு, உனக்கு என்னை பிடித்திருக்கிறது என்கிற குறிப்பு, எல்லாமே விளக்கம்தான். வள்ளுவர் அவ்வளவு சுருக்கமாக வைக்கிறார். 1276 குறளான இதிலே, காத்திருத்தல், அவள் மனதில் இருப்பது என்ன என்று தெரிந்து கொள்ள காத்திருத்தல். அப்படி காத்திருக்க முடியாதவர்கள் கண்டுபிடித்த பொன்மொழிதான் மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம் என்பதாகும். ஏனென்றால் அவ்வளவு எளிதில் சொல்லிவிட மாட்டார்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று பெண்கள். குறள் எண் 1099, ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உள. பொது இடத்திலே பார்க்கும்போது இவர்கள் காதலர் என்று கண்டுபிடிக்கவே முடியாது. முன்பின் தெரியாதவர்களைப் போல பார்த்துக் கொள்வார்கள். இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பார்ப்பதை பார்த்தால் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் திடீரென்று மாலையும் கழுத்துமாக வந்து நிற்பார்கள், மயக்கமே வந்துவிடும். ஓஹோ, இவர்கள் காதலர்களா என்று. அதுதான் காதல், அப்படிப்பட்டதுதான் காதல், அந்த தன்மை உடையதுதான் காதல். குறள் எண் 1137, கடலென்ன காமம் உழந்தும் மடலேறா பெண்ணின் பெருந்தக்கதில். மடலேறுதல் என்பது அந்த காலத்தில் ஒரு வழக்கம், அந்த குறளிலே அது வருகிறது. ஒருவன் ஒரு பெண்ணை விரும்புகிறான், ஆனால் அந்த பெண்ணின் வீட்டில் சம்மதிக்கவில்லை என்றால் மடலேறுதல் என்று பெயர். பனம் மரத்திலே, பனை மரத்திலே அதற்கு குதிரை என்று பெயர். அதுபோல ஒன்றை செய்து கொண்டு அதன் மேலே ஏறி தெரு தெருவாக ஊர்ந்து வருவார்கள். சொல்கிறார்கள், அந்த பெண்ணின் படத்தை வரைந்து வைத்துக் கொண்டு இந்த பெண்ணை விரும்புகிறேன் என்று. அதான் மடலேறுதல் என்று பெயர். ஆண் அப்படி செய்வான், ஆனால் பெண் அப்படி செய்ய மாட்டாள்.
பெண் மடலே இருக்கிற வழக்கம் இல்லை. கடலன்னு காமம் உழந்தும் கடல் போல் ஆசை இருந்தும் மடலேற மாட்டார்கள் பெண்கள். அப்படிப்பட்ட பெண்ணின் பெருமைக்கீடானது எதுவும் இல்லை என்பது இந்த குறள். ஆணும் பெண்ணும் உடம்பில் வேறுபட்டாலும் உள்ளத்தில் ஒன்றுதான். இரண்டு பேருக்கும் எல்லாம் பொது, ஆசை உட்பட காமம் உட்பட. மூவாசை என்பார்கள் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என்று. மூவாசை பெண்ணுக்கு உண்டு. அந்த பெண்ணாசை என்பது ஆணாசை என்று இருக்கும். ஆனால் பெண்களுக்கு இருக்கின்ற ஒரு கட்டுப்பாடு, ஒரு கௌரவத்துக்குள் இருத்தல், ஒரு நெறிப்படுத்திய வெளிப்படுத்துதல், இதெல்லாம் பெண்களை பெருமைக்குரியவர்களாக ஆக்குகிறது. பெண்ணின் பெருந்தக்கதில் ஆணுக்கு உரிய ஆசை பெண் மனதிலே இருந்தாலும் அவள் மடலேற மாட்டாள், மடல் ஊற மாட்டாள் என்பது இந்த குறள். எல்லா பெண்களுக்கும் தாங்கள் அழகானவர்கள் என்கிற ஒரு எண்ணம் உண்டு. எல்லா ஆண்களுக்கும் பொதுவாக அப்படி இருப்பது இல்லை. ஐஸ்வர்யா, உலக அழகி ஐஸ்வர்யா ராய் கூட தனக்கு அடுத்த ரேங்க் தான் என்று நினைப்பார்கள். ஆண்கள் காதலர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். விடிகாலை விண்ணழகு, விடியும் வரை பெண்ணழகு என்கிற கவிஞர் வைரமுத்துவின் வரிகளிலே இருக்கின்ற குறும்பை ரசியுங்கள். வள்ளுவர் அற்புதமான ஒரு குறளை எழுதியிருக்கிறார். அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம். பூவிலே மென்மையானது அனிச்சம். அனிச்சம் பூவை நீங்கள் மோந்தாலே அனிச்சம் பூ வாடி விடுமா? அன்னத்தின் தூவி அன்னப்பறவையினுடைய இறகு. இறகு என்றால் மேலே இருக்கிற பறக்க உதவுகிற அந்த இறகு அல்ல, உடம்பிலே ஒட்டி கொண்டிருக்கின்ற பூ மாதிரி இறகு, தூவி என்று பெயர். அதுக்கு இறகு என்று பொருள் சொல்லக்கூடாது, தூவி தூவி தூவிதான். ஆக இந்த அனிச்சம் மலரும் அன்னத்தின் தூவியும் கீழே போட்டுவிட்டு பெண்ணை நடக்க சொன்னால், பெண் அதன் மீது கால் வைத்தால், ஐயோ என் காலில் குத்துகிறது, அனிச்சம் பூவும் அன்னத்தின் தூவியும் என் காலில் குத்துகிறது என்பாளாம். அவ்வளவு மென்மையான பாதங்கள். வள்ளுவர் ஒரு சாம்பிளாக இந்த குரலை வைக்கிறார், புகழுங்கள் என்று. அதை பெண்கள் விரும்புவார்கள். அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெறிஞ்சி பழம். நெறிஞ்சி முள் குத்துறா மாதிரி வல்லிக்குமா? பாரதிதாசன் பெண்ணின் காலடியை வர்ணிக்கிற போது பயங்கரமான ஒரு ஓமையை வைக்கிறான். அதை படிக்கும்போது நான் மறண்டே போனேன். பெண்ணின் கால் எவ்வளவு மென்மையாக இருக்கிறது என்றால் நாயின் நாக்கை போல இருக்கிறதா, அவ்வளவு சாஃப்ட். அதனால புகழ கற்றுக்கொள்ளுங்கள். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை என்று நீங்கள் பாடினால் நிச்சயம் உங்க காதல் ஃபெயிலியர். காலங்களில் அவள் வசந்தம், அவள் ஒரு நவரச நாடகம், அது கொண்டு பழைய பாடல்கள் எல்லாம் இன்னும் நிற்கின்றன. ஆனால் இந்த பாடல் எங்க போச்சு தெரியல. குறள் என் 1101. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன்றடி கண்ணே உல. ஐந்து புலன்கள் என்ன அப்படின்னு கேட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா இந்த குறளை மனசுல வச்சுக்கோங்க. ஐந்து புலன்களுக்கும் இன்பம் ஒரு பெண்ணிடத்தில் தான் இருக்கிறது என்பது குறளின் பொருள். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று. அதனால காதலில் இருப்பவர்கள் கண்டு பார்க்க உங்களை நன்றாக பிரசன்ட் பண்ணுங்க, நன்றாக அழகாக வைத்துக் கொள்ளுங்கள். கேட்டு உங்கள் சொற்கள், நீங்கள் சொல்வது எதுவாக இருந்தாலும் உங்கள் காதலரிடத்திலே அதை இனிய சொற்களால் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். உண்டு உங்கள் வாய் நல்ல வாசனை உடையதாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். க்ளோஸ்அப் இஸ் ஃபார் க்ளோஸ்அப்ஸ் என்பது போல. உயிர்த்து
உங்கள் உடலை நல்ல மனம் கமழும்படி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உடலின் நல்ல பிரத்யேக மனம் கமழும்படி. நாட் பெர்ஃபியூம் ஸ்மெல். போர்க்களத்திலிருந்து பாரிஸ் நகருக்கு திரும்ப வருகிற போது நெப்போலியன் ஜோசப்பினுக்கு எழுதுகிற கடிதத்தில் எழுதுகிறார், நான் வருகிற போது உன் உடம்பின் மீது கண்ட கண்ட சென்ட்கள் எல்லாம் வாசம் வீசாமல் பார்த்துக்கொள். அந்த சென்ட்கள் இங்கே கிடைக்கின்றன, அதை முகர நான் வரவில்லை. உயிர்த்து உற்று உங்களுடைய உடலை பராமரியுங்கள். காதலிலே இருக்கும்போது உங்களுடைய உடல் நல்ல பராமரிப்போடு இருக்க வேண்டும். காதலன் காதலியை தீண்டும் போதோ அல்லது காதலி காதலனை தீண்டும் போதோ அந்த உடல் தொடுதல் ஒரு சுகம் தர வேண்டும். பாரதி சொன்னான், நினைத்து பாருங்கள், தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்றார். தீண்டுகிற போது தீக்குள் விரலை விட்டாமல் இருக்கிறார். இப்படியெல்லாம் ஓமை போடுவார்கள். அதனால்தான் பாரதி 1302 குறள் எண், காதலர்களுக்குள் சின்ன சண்டை வரும், வர வேண்டும், ஆனால் அது ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, சண்டையே இல்லாமல் இருக்கக்கூடாது. வள்ளுவர் ஒரு ஓமையை வைக்கிறார் பாருங்கள், உப்பமைந்தற்றால் புலவி, காதலிலே சண்டை உப்பு போல. பினிஷ். உப்பிலாட்டி வாயில வைக்க முடியாது, உப்பு அதிகம் போட்டால் குப்பையில தான் போடணும். 1151 செல்லாமை உண்டேல் எனக்குறை, மற்ற நின் வல்வரவு வாழ்வார்க்குறை. காதலிலே பிரிவு எப்போதுமே காதலர்கள் விரும்ப மாட்டார்கள். காதலன் பொருள் வையின் பிரிகிறான், காசு சம்பாதிப்பதற்காக காதலன் பிரிந்து போகிறான். அந்த காலத்தில் பயணம் வந்து மிக கஷ்டம், ஆள் திரும்பி வருவான்னு சொல்ல முடியாது, வழிப்பறி கொள்ளை என்ற நோருக்கு அந்த செல்போனை மாதிரி தொடர்பு சாதனங்களும் கிடையாது. அப்பொழுது அந்த காலத்தில் பிரிவு என்பது அவ்வளவுதான். அவன் கல்யாணம் செய்து கொண்ட பிறகு நான் காசுக்காக சம்பாதிப்பதற்காக பிரிந்து போய் வருகிறேன் என்கிறான். அப்பொழுது காதலி சொல்கிறாள், இப்பொழுது புறப்பட்டு போகிறேன், திரும்ப வருவேன் என்று சொல்கிறாய். இல்லை, நான் போகவில்லை என்றால் என்னிடம் சொல், நான் திரும்ப வந்து விடுவேன் என்றால் அப்போது யார் உயிரோடு இருப்பார்களோ அவர்களிடம் சொல்லிவிட்டு செல். அற்புதமான குறள். செல்லாமை உண்டே எமக்குறை, மற்ற நின் வல்வரவு, நல்வரவல்ல வல்வரவு வாழ்வார் குறை. குறள் எண் 1186 விளக்கற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கண் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு. பசப்பு பசப்பு என்று ஒரு வார்த்தை வரும். பசப்பு என்றால் என்னவென்றால் உடல் ஒளி குன்றும். காதலன் பிரிந்தால் உடல் ஒளி குன்றும் என்கிறார்கள். பசப்பு பசலை என்ற வார்த்தையிலே இதை சொல்கிறார்கள். வள்ளுவர் இந்த இடத்துல பிரமாதமான ஓமையை வைக்கிறார். காதலன் தழுவி இருந்து விட்டு காதலியை பிரிகிற போது உடலில் பசலை வருகிறதா? காதலன் தழுவி இருந்து விட்டு காதலியை கை நெகிழ்ந்து பிரியும் போது பசலை வருகிறதா? அதுக்கு ஒரு ஓமை வைக்கிறார். எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த காலத்து விளக்கு, சிமினி விளக்கு வச்சுக்கோங்க, எரிந்து கொண்டிருக்கிற விளக்கை அணைத்தால் இருள் வருவது போல. அவ்வளோ ஃபாஸ்ட், என்ன ஓமையை பாருங்க. அதில் ஒரு நுட்பம் இருக்கிறது. அந்த காலத்து விளக்கை நீங்கள் கற்பனை செய்து பார்த்தால் அந்த நுட்பம் தெரியும். விளக்கு அடியிலேயே இருள் காத்து கொண்டிருக்கும். விளக்கு எரியும் போது விளக்கு அணைந்து விட்டால் அந்த இருள் பரவிவிடும். அதுபோல காதலிக்குள் பசலை
பசப்பு வருத்தம் இருக்கிறது, உயிர்ப்போடு இருக்கிறது. கொஞ்சம் பிரிந்தாலும் அது எல்லா இடத்திலும் பரவிவிடும். குறள் எண் 11:22 1122 ரொம்ப அடிக்கடி நாம் பயன்படுத்துகிற குறள் இது. ஏற்கனவே ஒரு பதிவிலே டாப் டென்ல பயன்படுத்தி இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். உடம்போடு உயிரிடை, உடம்போடு உயிரிடை அன்ன மற்றன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. இறுதி சொல் தான் முக்கியம். இந்த பெண்ணோடு எனக்கான நட்பு, உடம்புக்கும் உயிருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறதோ அது போல இந்த பெண்ணுக்கும் எனக்கும் இருக்கிற நட்பு, காதல நட்பு என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, உடம்புக்கும் உயிருக்கும். இதுல யார் உடம்பு யார் உயிர் சொல்லவில்லை. காதலர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும், உடம்பாகவும் உயிராகவும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இறுதியாக வள்ளுவருடைய திருக்குறள் வந்த எழுதப்பட்ட காலம் சங்க மருவிய காலம். சங்க காலத்து பாடல்கள் எல்லாம், 10 பாடல்களை எல்லாம், 8 தொகை நூல்களை எல்லாம் படித்து ஒரு கருத்தை திரட்டி காதலர்களுக்கு அவை என்ன செய்தி சொல்கிறது என்று பார்ப்போம். ஆணும் பெண்ணும் பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் செய்யும் அத்துமீறலும் ஆக்கிரமிப்புமே காதல் எனப்படும். திருக்கோடு ஜாக் பெர்னார்ட் ஷா. ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவுக்கு இதை சொல்ல எல்லா தகுதியும் இருக்கிறது. ஏனென்றால் அவர் காதலித்தாரனால் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை, உஷாராகிவிட்டார். உண்மையான காதல் என்பது கட்டுப்படுத்துவதில்லை, ஒருவனை கட்டுக்களிலிருந்து விடுவிப்பதாகும். சங்க இலக்கியத்திலே இந்த காதலைத்தான் பார்க்கிறோம். கையிலே ஒரு புறா வைத்திருக்கிறோம், இரு கைகளுக்குள் அந்த புறாவை இருக அமைக்கி வைத்திருந்தால் உங்கள் கைகளுக்குள் புறா இருக்கும், ஆனால் உயிர் இருக்காது. காதலிலே கட்டுப்படுத்தி வைத்திருப்பீர்களே ஆனால் காதலர்கள் இருப்பீர்கள், ஆனால் காதல் இருக்காது. கைகளை திறந்து புறாவை வானிலே பறக்க விடுங்கள். பறக்க விடுகிறோம், ஆனால் போகிற புறா இன்னொரு புறாவோடு வருமே என்று நீங்கள் நினைப்பது எனக்கு தெரிகிறது. நம்புங்கள், அப்படியெல்லாம் ஒன்று நடக்காது. நம்பிக்கைத்தான் வாழ்க்கை, நம்பிக்கைத்தான் காதலும். காதல தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு.